தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு கதை, அதாவது ராமாயணத்தில் வந்த ஒரு துரோகம், ராமாயணத்தில் நடந்த ஒரு துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தளவும் அது துரோகமாகத்தான் பேசப்படுகிறது. என்ன அந்த துரோகம் அப்படின்னா, கிஷ்கிந்தா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரசன் வாலி, வாலி என்பவன் ஒரு குரங்கினத்தைச் சேர்ந்த தலைவன். அவனுக்கு சிவபெருமான் ஒரு அற்புதமான வரத்தை வழங்கியிருக்கிறார். என்ன வரம் அது அப்படின்னா, அவனை எதிர்த்து போரிடக்கூடியவனுடைய பவர், அவனுடைய ஆற்றல் இவருக்கு பாதி வந்துடும். அப்போ அவருக்கு முன்னாடி யார் போர் புரிந்தாலுமே சரி, அவருடைய கண்டிப்பாக தோல்விதாங்கிறது தெரிஞ்சு போன கதை. ஏன்னா அந்த பவர் எல்லாம் இவருக்கு வந்துடும். அப்படி தான் வந்து ராவணன் ஒரு முறை இவரிடம் போரிட வந்து தோல்வியடைந்து, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய வாளினுடைய நுனி பகுதியில் ராவணனை கட்டி போட்டுவிட்டு வாளை சுருட்டி, கிட்டத்தட்ட ஒரு தென்னமர உயரம் அளவிற்கு வாளை சுருட்டி வைத்து அதன் மீது ஏறி அவர் அமர்ந்து தியானம் புரிந்தார். அந்த வாளினுடைய நுனியில் ராவணன் கட்டப்பட்டு கிடக்கிறான். பிறகு அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தன்னுடைய குழந்தைக்கு அவன் விளையாட்டு காட்டக்கூடியவனாக ராவணனை அவன் நியமிக்கிறான். பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறான். இப்படி தான் ராவணனுடைய கதை, வாளிக்கும் ராவணனுக்குமான தொடர்பு இப்படி தான் இருக்குது. வாளியினுடைய தம்பி ஒருவன், அவனும் குரங்கினத்தைச் சேர்ந்தவன், அவனுக்கும் வாளிக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் நடப்பது உண்டு. ஏனெனில் அவன் செய்கிற செயலெல்லாம் அப்படி தான் இருக்கும். வாளி வந்து அடிக்கிற மாதிரி தான் சுக்ரீவன் நடந்துப்பான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். வாளி ஒரு முறை அசுரனிடம் சண்டை போட்டு, ஒரு அரக்கனிடம் சண்டை போட்டு ஒரு பெரிய குகைக்குள் நுழைந்து விடுகிறான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. உள்ளே போகும்போதே வாளி கூப்பிட்டு சுக்ரீவன்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறார், இந்த குகையினுடைய வாசலை மூடாதே, நீ இங்கேயே அமர்ந்துரு, அதனால் யாராவது மூடிவிட்டு போய்விட போகிறார்கள், நீங்கள் இங்கே அமர்ந்திருந்து பார்த்துக்கொள் சொல்லிட்டு தான் உள்ளே சண்டை போடவே போகிறாரு. ரொம்ப நாள் வரைக்கும் சண்டை நடக்குது, சுக்ரீவன் வெளியிலே வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சவுண்டு வருது. அப்போ இவருக்கு, சுக்ரீவனுக்கு என்ன நினைப்புன்னா, ஒரு கால அரக்கன் அண்ணனை கொண்டு விட்டானோ, வாளியை கொண்டு விட்டானோ என்று எண்ணி, வெளியில் அரக்கன் வந்தால் நம்மையும் கொண்டு விடுவான் என்று எண்ணி, அந்த பெரிய பாறங்களை தூக்கி அந்த குகையினுடைய வாசலில் வைத்து விட்டு, இவன் வந்து நேராக நான் தான் இனிமேல் அரசன் கிஷ்கிந்தாவுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்க, கொஞ்ச நாள் கழித்து வாளி வருகிறார். மறுபடியும் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுகிறார். உடனே மறுபடியும் சுக்ரீவனுக்கு அடி உதை. எனவே அந்த கலக்கத்தில் வந்து சுக்ரீவன் காட்டில் சோகமாக அமர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் தான் ராமன் லக்ஷ்மணனோடு சேர்ந்து கொண்டு ஒரு படையோடு ராவணனிடம் மாட்டிக்கொண்ட சீதையை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கிறார். அவரை வந்து காட்டில் சோகமாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்ரீவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நீங்கள் யார் என்ன விசாரிக்கிறாரு, ராமன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சுக்ரீவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது. என்னென்னா, உங்களுக்கு ராவணன் உங்களுக்கு கிடைக்கணும், ராவணன் நான் சொன்னால் உடனே வந்துடுவான், ஏன்னா வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு விளையாட்டு காட்டணுமாவன், இப்போ நான் உடனே நான் சொன்னேன்னா ராவணன் உடனே சீதையை ரிலீஸ் பண்ணிவிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லி அள்ளி விடுறாரு. அதெல்லாம் வாளி செய்தது, சுக்ரீவன் செய்ததாக அவர் சொல்லுகிறார். உடனே ராமனுக்கும் ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஒரு கால் சுக்ரீவன் நமக்காக போரிடுவார் போல இருக்குன்னு நம்பி, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் செய்கிறேன், எனக்காக நீங்கள் இந்த உதவியை செய்யுங்கள் என்று ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம். என்னென்னா, சுக்ரீவன் வாளியை நீங்கள் எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று ராமனிடம் ஒரு விஷயத்தை, ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். வாளியினுடைய அனைத்து விதமான அந்த பவரெல்லாம் சொல்லி கிள்ளி வைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராமனும் ஒத்துக்கிறாரு. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையிடுங்கள், நான் மறைந்திருந்து வாளியை கொண்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம், சீதை எப்படியாவது ராவணனிடம் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ரெண்டு மறுபடியும் போய் சுக்ரீவன் வாளியை சண்டைக்கு இழுக்கிறான். ரெண்டு பேருமே குரங்குங்கிறதால ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவர் வில்லை இழுத்து வச்சுக்கிட்டு யார் மேலே விடுறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா ரெண்டுமே குரங்காக இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, யாரை கொள்வது என்று கன்ஃபியூஷனில் அவரால் எதுவுமே செய்ய முடியல, விட்டுறாரு. அன்னைக்கு சுக்ரீவன் வந்து மறுபடியும் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதானே வாளியை நான் சண்டைக்கு அழைத்தேன், இப்போ நான் மறுபடியும் அடி வாங்கினதான் மிச்சங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து, நீங்கள் ரெண்டு பேருமே குரங்காக இருப்பதால் எனக்கு அடையாளம் தெரியவில்லை, நாளை நீங்கள் மறுபடியும் சண்டையிடும்போது நீங்கள் மாலை அணிந்து கொள்ளுங்கள் என்று சுக்ரீவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். மாலை அணிந்து கொண்டு வாளியிடம் சண்டையிடுகிறான் சுக்ரீவன். வாளியை மறைந்திருந்து அம்பு விட்டு கொள்ளுகிறார் ராமன். மறைந்திருந்து மட்டுமே வாளியை கொல்ல முடியும், நேருக்கு நேர் கொல்ல முடியாது. ராமனாக இருந்தாலும் கூட வாளியினுடைய பவர் அப்படி, அதனால் மறைந்திருந்து கொண்டு விடுகிறார். அம்புப்பட்ட வாளி கீழே இருந்து துடிக்கும் பொழுது ராமன் சென்று அவனுக்கு காட்சி அளிக்கிறார். அப்போது வாளி கேட்குறார், ராமன் நீயா இப்படி செய்தது துரோகத்தை அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார். ஏன்னா இது மறைந்திருந்து கொள்வது என்பது புறமோதியில் அம்பு விடுவது போன்ற ஒரு செயல், இந்த செயலையா நீ செய்தாய், துரோகம் பண்ணிவிட்டாயே என்று வாளி ராமனிடம் கூறுகிறார். ஆனால் ராமன் வந்து கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தர, உன்னை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, குரங்கினங்கள் புண்பட்ட பிறகு உயிர் வாழாது, ஆனால் நான் இறந்து வருகிறேன், ஆனால் உன்னுடைய செயல் என்பது துரோகம் என்று சொல்லிவிட்டு மாய்ந்து விடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு துரோகம் ராமாயணத்தில் நடந்திருக்கிறது. யுத்த தர்மத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மனு தர்மத்தின்படி இது துரோகம், அப்படிலாம் நிறைய டிபேட்லாம் இருக்குது. இருந்தாலும் மறைந்திருந்து கொன்றது என்பது இன்றளவும் துரோகமாகத்தான் பேசப்படுகிறது. இன்னொரு இலக்கிய கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.